என்ன கேக்குறீங்க ஐயா? சமீபத்தில் உங்கள் பதிவில் எந்த அமைப்பு ஒருவரை எம்பி எம்எல்ஏ ஆக்கும் அமைப்பு ஒருவரை சிறந்த மருத்துவராக ஆக்கும்னு விளக்கி சொன்னீங்க. அதே போல மீடியா டிவி ரேடியோ துறையில் பிரபலமாக்கும் ஜாதக அமைப்பை பற்றி சொன்னால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் இப்போதைய காலகட்டத்தில் நிறைய பேர் மீடியா துறையை விரும்புகிறார்கள். மீடியா துறையில் சாதிக்க விரும்பும் பல இளைஞர்களுக்கு உங்கள் விளக்கம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆர்ஜே மணி, ஆர்ஜேனா நீங்கள் வந்து ரேடியோவில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுதானா இல்லை அது இன்ஷியலான்னு தெரியல. பொதுவாக மீடியாவில் ஒருத்தர் வலுவாக இருக்கணும்னா சுக்கரனோட ராகுவோட தயவு தான் ரொம்ப முக்கியம். ராகு வந்து முன்னால் ஒரு திரைக்கு முன்னாலும் திரைக்கு பின்னாலும் அவரை இருக்க வைப்பவர். கூடுதலாக சொல்லப்போனால் மேடையில் வந்து நடிக்க வைக்கிறவர். மேடைனா அதாவது திரையில் நடிக்க வைக்கிறவர். ரெண்டாவது சுக்கரன். இப்போ நீங்கள் கேட்குற ரேடியோவுக்கும் தொலைக்காட்சிக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ரேடியோ என்பது ஒருத்தரை பார்க்காமலே அவருடைய குரலை மட்டும் வைத்து சொல்லக்கூடியது. ரேடியோவுக்கு முழு முதல் புதன் தான். ரெண்டாவது ஸ்க்ரீன் வந்துட்டிங்கன்னா உங்களுடைய உடலை காட்டக்கூடிய நீங்களே திரையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு வந்துட்டிங்கன்னா அது வந்து சுக்கரனும் ராகுவும் இணைந்ததாகும். மீடியா துறைக்கு ராகு தான். நிறைய பேர் சுக்கரன் 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 மட்டும் எழுதுறீங்க. மீடியா துறைக்கு சுக்கரனோடு தொடர்பு கொண்ட அல்லது சந்திர புதனோடு தொடர்பு கொண்ட ராகு. சுக்கரன் வந்து அந்த கலைகளின் நாயகன். கலைகள்ன்றது பிரித்து சொல்லிடலாம். இசை, நடனம், எழுத்து, ஓவியம் எல்லாமே கலை தான். இப்போ ஓவியம்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல வந்து புதன் நிற்கும். எழுத்துன்னு வந்துட்டால் முதல்ல வந்து புதன் நிற்கும். அதாவது ஒருவர் வசனகர்த்தா என்று வந்து விட்டால் அவருக்கு சுக்கரனை விட புதன் தான் வலுவாக இருக்கணும். வசனகர்த்தாவும் திரைத்துறையில் தான் இருக்கிறார். அதே மாதிரி நகைச்சுவை நடிப்பு ஒரு இந்த அதாவது சிரிக்க வைக்கின்ற ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னாலே புதன் வந்துடும். வீரம் மிகுந்த அமைப்புன்னு வந்துட்டாலே செவ்வாயும் சுக்கரனும் வந்துடுவாங்க. ஆக எல்லாவற்றிற்குமே வந்து தனித்தனியான அமைப்புகள். நடனம் சுக்கிரன், ஓவியம் நுண்கலைகள் புதன், சந்திரன் இரண்டும் கலந்தது. சந்திரனும் ஒரு வகையில் கலைக்கு காரகம் தான். ஆக சில நேரங்களில் இந்த ஒரு சுபத்துவமான அமைப்பில் இவர்கள் கூடும்போது, இப்போ வந்து இசைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இளையராஜாவுடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி அவருக்கு ரிஷப லக்னமாகி மூன்றாம் அதிபதி உச்சமாகி மூன்றாம் வீட்டிலேயே அவ்வளோ சுபகரமும் இருக்கும். லக்னத்தில் சந்திரன் உச்சமாயிருப்பார், சுக்கிரன் குரு போன்ற சுபகிரகங்கள் மூன்றாம் இடத்துல இருக்கும். அதிகமான சுபத்துவம் அடையும் போது அந்த பாவம் வந்து மிகச்சிறந்த ஒரு வலுப்பெற்று ஒரு லெஜண்ட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஒரு அந்த விஷயத்தையே மாற்றக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து நிச்சயமாக வந்து இதுக்கு உண்டாகும். அதை போலத்தான் இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு கலைத்துறையில் ஒருத்தர் வந்துடணும் அப்படின்னு சொன்னாலே சுக்கிரனும் ராகுவும் வலிமையாக இருக்க வேண்டும். பிரபலமாகிறதுக்கு ராகு தான் காரணம். அவர் எந்த துறையில் இருப்பார் அப்படின்றத இது பண்ணுறதுக்கு சுக்கரன் தான். அதே போல் உங்களுடைய ரேடியோ துறைக்கு அவர் புதன். நுண்ணிய அந்த ரேடியோ வேவ்ஸ்னு சொல்லுவோம், டெலிஃபோன், செல்ஃபோன், இதுக்கு எல்லாத்துக்குமே புதனும் ராகுவும் காரணம். ராகு இந்த பக்கம் கனெக்ட் ஆகிறாரா அந்த பக்கம் கனெக்ட் ஆகிறாரா. சுக்கரனோட கனெக்ட் ஆகும்போது உங்களை டிவியில் சினிமாவில் கொண்டு வந்து விடுவார். புதனோட கனெக்ட் ஆகும்போது உங்களை வந்து ரேடியோவில் கொண்டு வந்து விடுவார். ஆக எந்த வகையிலும் உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜீவனஸ்தானத்தோடு ரெண்டாம் தேவத்தோடு ரெண்டு பத்தாம் இடங்களோடு சுக்கிரன் புதன் ராகு இவைகள் தொடர்பு கொள்கிற ஒரு அமைப்பில் நீங்கள் உறுதியாக தொலைக்காட்சி துறை அல்லது ரேடியோ துறை இதில் வந்து ரொம்ப வலுவான ஒரு அமைப்பாக இருப்பீங்க.